ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைல சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு தான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ரோசரி ஷாப்போட ரைஸ் விளாக் போட்டிருக்கேன், க்ரோசரி ஷாப்பிங் விளாக் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் விளாக் போட்டிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ரோசரி ஷாப்பில் நான் என்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன், மொத்தம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன், அதுதாங்க விளாகு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ரோசரி ஷாப்பில் முதல்ல போனோடனே, உள்ள கடவுளில் போனோடனே ரொம்பவே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இந்த ரைஸ் பெரிய பெரிய பேக்கெட்டாக வச்சுருந்தாங்க, ப்ளஸ் கோதுமாவு பேக்கெட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு தேவையான ரைஸு, இட்லி அரிசி, புளுங்கல் அரிசி, சோனா மசூர் அரிசி, அந்த மாதிரி எல்லா வகையான ரைஸும் வாங்கிக்கிட்டேன். இது என்னென்னா கோதுமை மாவு பேக்கெட் பார்த்துட்ருக்குங்க. யூஸ்வலாக கோதுமை மாவு பேக்கெட் நான் வந்து ரொம்ப சின்ன பேக்கெட் தான் வாங்குவேன், ஏன்னா வந்து ரொம்பவும் ஸ்டோர் பண்ணால் வந்து பூச்சி பிடிச்சிடுது, அந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுனால நான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 5 கிலோ பேக்கெட் அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக தான் நான் எடுத்துப்பேன், இல்லைன்னா 3 கிலோ அந்த மாதிரி எடுத்துப்பேன். இது என்னென்னா இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த லீமா பீன்ஸ்லாம் இருக்கலாம், நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்லாம் இருக்கும் இல்லைங்க, எப்போயாவது நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வெஜிடபிளை வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுத்தமாக வந்து லீமா பீன்ஸ் வந்து காலி, அதனால் வந்து இது வந்து பிரிஞ்சிக்கெலாம் போடலாங்க, பிரிஞ்சிக்கெலாம் போடலாம், அப்புறம் வந்து பொட்டட்டா மசாலா இந்த மாதிரி செய்யும் போது இந்த சோயா பீன்ஸ் மாதிரி இருக்கிற இந்த பீன்ஸை நம்ம ஆட் பண்ணவே ரொம்பவே டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். இதுவும் வந்து பேக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். என்னடா இவன் ரைஸ் நிறைய பேக்கெட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் வந்து ரைஸ் பார்த்தினா ஒன்று தான் இருக்குது கார்ட்டில், நினைக்காதீங்க. கார்ட்டுக்கு அடியில் வந்து எல்லாத்தையும் நான் வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இது உள்ள வந்து நம்மளோட வெஜிடபிள் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் போடலான்னு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன், என்னுடைய ஃப்ரோசன் வ்ளாகில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே என்ன இருக்குதுன்னா தேங்காய் இருக்குல்லங்க, இங்கே இது மாதிரி வந்து ஃப்ரோசன் தேங்காய் வந்து கிடைக்குது, அதுவும் நான் வந்து ஒரு 2 பேக்கெட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி தூள் இருக்குது, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதா, ஜஸ்ட் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். சில பேர் இந்த ஃபில்டர் காஃபி மாதிரிலாம் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க க்ரீன் லேபிள் வாங்கிப்பாங்க. இது பட் இது என்னுடைய ரொம்பவே ஃபேவரேட்டுங்க, ப்ரூ ரொம்ப வருஷமாக குடிச்சிட்ருக்கேன், அதனால் வந்து எனக்கு வந்து அந்த பிராண்டை வந்து மாற்றவே தோணலை. ஆனால் நான் வந்து யூஎஸில் வந்துட்டும் வந்து ப்ரூ இன்ஸ்டன்ட் அந்த காஃபி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பூஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போன்விட்டா, அதுக்கப்புறம் காம்ப்ளான், பூஸ்ட்டு எல்லாமே வந்து இந்த எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்லாம் இருக்கலாங்க, அந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாமே வந்து இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருந்தாலும் நான் எடுக்கல, ஒரு 3 மாதம் தான் இருந்துச்சு. ஸோ 3 மந்த்ஸில் எங்களால் அந்த பாட்டில் முடிக்க முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்கெட் ஐட்டம் எல்லாமே, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க, பிரிட்டானியா பிராண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பார்லேஜி, குட் டே, இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட் எல்லாமே வச்சுருக்கிறாங்க, மேரி கோல்டு எல்லாமே இங்கே கிடைக்குங்க யூஎஸில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டான குட் டேயில் பிஸ்டா ஃப்ளேவர் இருக்குது, அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு தேவையானது. கார்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பேக்கெட் எடுத்துருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 5-6 நம்ம எடுத்தேன் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே. நான் அந்த செக்ஷனில் இருக்கிற அந்த குட் டேவே காலி ஆகிடுச்சு, அந்தளவுக்கு நான் அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டேன். க்ரோசரி ஐட்டம்ஸ் எனக்கு சின்ன 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 ஐட்டம்ஸ் தான் தேவைப்படுது, ரொம்ப பர்ச்சேஸ்லாம் கிடையாது, அதனால் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து பாக்ஸில் வந்து காலியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டேன்.
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான கிராம்ஸில் இருக்கிறது ஒரு 100 கிராம்ஸ் 50 கிராம் தேவையானது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து என்ன வாங்கிறதுக்காக வந்திருக்கோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், அப்பளம் செக்ஷனில் ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து வத்தல் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வந்து பிந்து அப்பளம் அந்த மாதிரியும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபிங்கர் அப்பளம் அந்த கலர் கலராக இருக்குல்லங்க, ஸ்டார் போட்டது அந்த மாதிரி அப்பளம் எல்லாமே கிடைக்கும். பட் வந்து நான் வந்து எனக்கு இந்த அப்பளம் தேவைப்பட்டதுனால ஏற்கனவே இந்த ஸ்டார் அப்பளம் இந்த ஃபிங்கர் அப்பளம் எல்லாமே வீட்டில் இருக்குது. இந்த அப்பளம் மட்டும் தான் காலியாக இருந்தனால ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் வந்து பெரிய சைஸும் அவைலபிள் இருக்குது. அடுத்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம். எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வந்து அதிகமாக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. எப்போயுமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இந்த தட்டை முறுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். கோரா சேவ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி கை முறுக்கு சின்ன முறுக்கு எல்லாமே இந்த ப்ராண்டில் இருக்குங்க. டீப் ப்ராண்டை யூஸ்வலாக எடுங்க, அது நல்லாவே இருக்கும். அந்த பேக்கெட் வந்து எல்லாமே இருக்கும். பட் வந்து எது நீங்கள் எடுத்தாலும் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி எடுங்க. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, க்ராசரி ஐட்டமுக்கு வந்து ஒரு கார்ட் யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக எங்களுக்கு வந்து 2 கார்ட் தேவைப்படுவங்க. ஒரு கார்ட்டில் ஃபுல்லாக க்ராசரி ஐட்டம் வாங்கிடுவோம், இன்னொரு கார்ட்டில் வந்து வெஜிடேபிள் அப்புறம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து வாங்கும் ஒரு ஐட்டம் மட்டும் அதில் போட்டுப்போம். அதனால் வந்து கார்ட் வந்து ஃபுல்லானனால நான் வந்து இன்னொரு கார்ட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷனில் ஃபுல்லாக இந்த ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இடியாப்பம் பரோட்டா அந்த மாதிரி ஐட்டமும் இங்கே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்லாம் கிடைக்கும். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷன் பக்கத்துலேயே வந்து வெஜிடேபிள் செக்ஷனும் இருக்கிறதுனால நான் அந்த கார்ட்டில் வந்து வெஜிடேபிள் எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கார்ட்டில் ஃபுல்லாகவே வெஜிடபிள் தான் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் என்னுடைய பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் வந்து பில்லிங் செக்ஷன் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சேடேவாக இருக்கிறதுனால பயங்கர கூட்டங்க, ரஷ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெஜிடபிள் செக்ஷனில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் எல்லோரும் வந்து எல்லா நேரமும் க்ரோசரி வாங்க மாட்டாங்களே, அதனால் வந்து வெஜிடபிள் பர்ச்சேஸ்க்காக வரவங்க தான் இங்கே ரொம்ப அதிகம். ஏன்னா வீக்லி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வரவங்க அதிகம். அதனால் வந்து க்ரோசரி செக்ஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ் வந்து இல்லாத மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்கும்போது. ஆனால் இந்த செக்ஷனில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் கடையில், அதுவும் வீக்கெண்ட்னால பயங்கர கூட்டம். பாருங்கள் என்னுடைய கார்ட்டு ஃபுல்லாக நிரம்பி வழியுது அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் இந்த பாட்டில் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் உடையிற மாதிரி எண்ணெய் இருக்கிறதுலாம் இருக்குல்லங்க, எண்ணெய் பாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்பவே சேஃபாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் வச்சுப்பேன். ஒன்று வந்து இந்த பாட்டில் ஜூஸ் பாட்டில் ஊறுக்காய் பாட்டிலாக இருந்ததுன்னா அந்த கார்ட்டோட சென்டரில் வச்சுப்பேன். இல்லைனா வந்து எப்படி வந்து சேஃபாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுப்பேன் உடையாமல் இருக்கிறதுக்காக. யூஸ்வலாக நான் வந்து பில் போடும் போது ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ட்ரிக்குன்னா தெரியல, இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் வந்து வெஜிடபிள் தனியாக பில் போடுவேன், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தனியாக போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க, அந்த முறுக்கு மிக்சர் அதுக்கப்புறம் வந்து இந்த குக்கீஸ் அதெல்லாம் தனியாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரோசரி ஐட்டம் மொத்தமாக தனியாக போட்டுருவேன். யூஸ்வலாக இது ஏன் இது போடுறதுனால என்ன விஷயம்னா, நமக்கு பில் செக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செக் பண்ணுறதில்ல ரெசிப்ட் செக் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கும் வந்து எத்தனை பேக்கெட் அந்த மாதிரி கொஞ்சம் கணக்காக தெரியும். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து யூஸ்வலாக வந்து மூணாக வந்து பில்லை வந்து செப்பரேட் பண்ணி போட சொல்லுவேன். அவங்களும் வந்து பில்லிங் செக்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வெஜிடேபிள் அட்லீஸ்ட் வெஜிடேபிள் இந்த மாதிரி மூணாக போடலனாலும் அட்லீஸ்ட் ரெண்டாக போடலாம். வெஜிடேபிள் மட்டும் க்ராசரி மட்டும் தனியாக கூட போடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லா ஐட்டமும் அப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் எவ்வளோ ஐட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 40,000 வந்து நாங்கள் மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. எண்ணெய் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எடுத்தனால எங்களுக்கு வந்து இந்த வாட்டி க்ராசரி வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வேலை எல்லாமே பேக்கெட்டில் இருக்குது, வெளியே எடுத்தால் தான் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் மொத்தமே. நான் வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக பில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாமே வந்து பேண்ட்ரியில் அடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். Thank you.
எங்கள் வீட்டு மந்த்லி ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து க்ரோசரி ஐட்டமோட இந்த ஸ்நாக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள், குட் டே பிஸ்கெட் கிட்டத்தட்ட ஒரு 5 பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி கிராக் ஜாக்கு நிறைய பேக்கெட் நான் எடுத்திருக்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து அதுக்கே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடும். அந்த பில்லு அந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்நாக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே அதிகமாகிடும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோக்கிலேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வருங்க. பொதுவாகவே மந்த்லி ஷாப்பிங் விளாக்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்பவே குஷியாகிடும் அப்படி தான் சொல்லணும், ரொம்பவே ஜாலியாகிடுவேன். ஆனால் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி வந்த பிறகு நம்ம வீட்டில் வந்து அந்த பொருளோட விலையை பார்க்கும்போது ஐயோ இது வாங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் இந்த ஷாப்பிங் எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக தான் போச்சுங்க. இந்த வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் இயர் கீழே வாழை இலையோட லோகோ இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.